இன்னைக்கு அதாவது 12th ஸ்டாண்டர்ட் பயோசாலஜியில் மூணாவது பாடம் இனப்பெருக்க நலனை பற்றி படிக்க போகிறோம். அதாவது இனப்பெருக்க நலன்னா என்னன்னா, அமைப்பு மற்றும் செயல் ரீதியாக இயல்பாக செயல்படக்கூடிய இனப்பெருக்க உறுப்புகளை கொண்ட சமுதாயத்தை கொண்ட மக்களை குறிக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இனப்பெருக்க நலன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இனப்பெருக்க நலன், அதாவது இது ஒரு, அதாவது இனப்பெருக்கம் என்பது உயிரிகளோட அடிப்படை பண்புகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இனப்பெருக்க நலனை பற்றி நம்ம படிக்கும்போது இதில் குடும்ப நலச்சட்டம் அப்படின்னு ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, குடும்ப நலச்சட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட்ட நாடுகளில் நம்ம இந்திய நாடு முதன்மையான நாடு. இந்த குடும்ப நலச்சட்டத்தை 1951 ஆண்டு தான் என்ன செய்கிறாங்கன்னா அறிமுகப்படுத்தினாங்க. இந்த குடும்ப நலச்சட்டத்தின் மூலமாக பல பணிகள் நடைபெறுகிறது. அதாவது என்னென்னா, அதாவது உடல்நலம் மற்றும் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை, அதாவது இல்லாத ஒரு சமுதாயத்தை கட்டமைக்க தேவையான உதவிகளையும் மருத்துவ வசதிகளையும் அளிக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் ஒன், குடும்ப நலச்சட்டத்தின் முதல் பணி. இரண்டாவது பணி என்னன்னா, விடலை பருவம் சார்பான பிரச்சனைகள் என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு அந்த பாலியல் கல்வியை பள்ளிகளில் செயல்முறைப்படுத்துதல், இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது என்னன்னா, அதாவது இளம் தம்பதியர், அதுக்கப்புறம் அந்த இளம் தம்பதியர் மற்றும் மக்களுக்கு என்னென்னா குடும்ப கட்டுப்பாடு, மக்கள் தொகை பெருக்கத்தை பற்றி நம்ம அந்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தணும், இதுவும் என்னென்னா குடும்ப நலச்சட்டத்தின் முக்கியமான பணிகள் அப்படின்னு சொல்லும். நெக்ஸ்ட் நம்ம என்ன படிக்க போறோம்னா, பனிக்குட துளைப்பு, அதாவது ஆம்னியோசென்டசிஸ். பனிக்குட துளைப்புன்னா என்னன்னா, ஒரு கரு, அதாவது கரு வளரும் போதே, அந்த தாயின் வயிற்றில் இருக்கும் போதே அதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டறியறதுக்காக குழந்தை பிறக்கு முன்னாடியே செய்யக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பனிக்குட துளைப்பு அப்படின்னு சொல்றோம். இந்த பனிக்குட துளைப்பு, அதாவது இந்த பனிக்குட துளைப்பின் மூலமாக என்ன பண்ணலாம்னா, அதாவது குழந்தை கருவில் இருக்கும்போதே அதுக்கு ஏதாவது குரோமோசோம் குறைபாடுகள் இருக்கா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பனிக்குட துளைப்புன்னு சொல்லக்கூடிய இந்த தொழில்நுட்பத்தை என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த பனிக்குட துளைப்புன்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தின் மூலமாக என்ன செய்கிறாங்கன்னா, கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த பெண் குழந்தைன்னா அதை என்ன செய்கிறாங்கன்னா கருவிலே கொலை செய்கிறதுக்கு கூட இந்த தொழில்நுட்பம் பயன்படுகிறதுனால இதை நம்ம என்ன செய்யணும்னா சட்டப்பூர்வமாக தடை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன படிக்க போகிறோம்னா, நெக்ஸ்ட்டு படிக்க போகிறது அதாவது அதோட பாலின விகிதம். அதாவது பாலின விகிதம்னா என்னென்னா, நம்ம இந்தியாவில் 138 கோடி மக்கள் தொகை இருக்குது. அப்போ இந்த மக்கள் தொகையில் ஆண்களும் இருக்காங்க பெண்களும் இருக்காங்க. அப்போ அந்த அதாவது ஒரு மக்கள் தொகையில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையான விகிதம், அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பாலின விகிதம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்னென்னா, பெண் கருக்கொலை. அதாவது குழந்தை அதாவது ஒரு கருவில் குழந்தை வளரும் பொழுது என்னென்னா அது பெண் கரு அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதை என்ன செய்கிறாங்கன்னா கருவிலே என்ன செய்கிறாங்கன்னா அதை அதாவது கருக்கலைப்பு செய்கிறாங்க, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பெண் கருக்கொலை அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பெண் சிசுக்கொலை அப்படின்னா என்னென்னா, அதாவது குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தை பெண் குழந்தைன்னு தெரிஞ்சோன்னா அதை சிசுவிலே, அதாவது பிறந்த உடனே என்ன செய்கிறாங்கன்னா கொலை செய்கிறாங்க, அதுதான் என்னன்னு சொல்லுவோம் பெண் சிசுக்கொலை அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த பெண் கருக்கொலையும் பெண் சிசுக்கொலையும் தடை செய்கிறதுக்காக நிறைய தடை சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதில் ஒன்று தான் என்னென்னா 1994 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. என்னென்னா, அதாவது குழந்தை பிறக்கும் முன்னாடியே அந்த பாலினத்தை கண்டறியக்கூடிய அந்த தொழில்நுட்ப தடை சட்டம் அப்படின்னு 1994, அதாவது PCPNDT ஆக்ட், அதாவது 1994 கொண்டு வந்தாங்க. இதன் மூலமாக என்ன செய்தாங்கன்னா, ஆண்களுக்கும் அதாவது அந்த பெண் குழந்தைகளை கொலை செய்வது, பெண் சிசு கொலை, அதெல்லாத்தையும் என்ன செய்கிறாங்கன்னா தடை பண்ணாங்க. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பெண் கருக்கொலைன்னா என்னென்னு படித்தோம், பெண் சிசு கொலை படித்தோம், அதை எப்படி தடை செய்யலாம் அதெல்லாம் படித்தோம். நெக்ஸ்ட் என்னென்னா, இதுக்கு மேலே போக்சோ சட்டம், அதாவது POSCO போக்சோ சட்டம்னு சொல்லக்கூடிய ஒரு தடை சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அந்த தடை சட்டத்தின் மூலமாக அதாவது பணிபுரியக்கூடிய இடத்துல பாலியல் வன்கொடுமைகள் நடந்தால் அதுலேருந்து தடுக்கக்கூடியது, இன்னொன்று குழந்தைகளுக்கு அதனால பாலியல் குற்றங்கள் இதுலேருந்து எல்லாம் தடுத்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு பெண்களுக்கும் பாதுகாப்பை உருவாக்கி இருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, நம்ம என்ன படிக்க போறோம்னா, மக்கள் தொகை பெருக்கம் மற்றும் பிறப்பு கட்டுப்பாடு. இப்ப நம்ம ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கையின்படி
அதாவது நம்ம இந்தியாவில் 1.26 பில்லியன் மக்கள் தொகை இருக்குது. ஆனால் இந்த மக்கள் தொகையானது அதாவது 2022 அதாவது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக சீனாவை, அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா சீனா தான் முதலிடத்தில் இருக்குது, அதாவது மக்கள் தொகை பெருக்கத்தில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடு சீனா. நெக்ஸ்ட் நம்ம 2022 போகும்போது அதாவது அந்த சீனாவின் மக்கள் தொகையை நம்ம இந்தியா என்ன செய்ய மிஞ்சி விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம அதை மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாகாமல் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், கட்டாயமாக பிறப்பு கட்டுப்பாடு அது மட்டும்தான் அதுக்கு முதன்மையான தீர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம மக்கள் தொகை பெருக்கத்தை பிறப்பு கட்டுப்பாடு அதன் மூலமாக தான் நம்ம என்ன செய்ய முடியும், தடை செய்ய முடியும் அப்படின்னு படித்தோம். அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அதாவது நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துண்டு பிரசுரங்கள் மூலமாக என்ன செய்கிறாங்கன்னா தமிழகத்தில் மக்கள் தொகை பெருக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கருத்தடை முறைகள். இந்த கருத்தடை முறைகள்னா என்னென்னா கருத்தடை முறைகளை தன்னிச்சையாக பயன்படுத்தி ஒரு அதாவது ஒரு கருப்பையில் கரு உறுதலையோ அல்லது கருப்பையில் கரு பதிதலையோ தடுக்கக்கூடிய முறையை தான் நம்ம குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இந்த கருத்தடையில் நிறைய முறைகள் இருக்குது, அதாவது இயற்கையான கருத்தடை முறை, செயற்கையான அதாவது நிரந்தரமான கருத்தடை முறை அப்படின்னு சொல்லுவோம். இயற்கை கருத்தடை முறையில் நிறைய மெத்தட் இருக்குது, அதாவது சீரியக்க முறை, கால இடைவெளி முறை, பாலுணர்வு தொடர் தவிப்பின்மை, இப்படி நிறைய முறைகள் இயற்கையான அதாவது இயற்கை கருத்தடை முறையில் இருக்குது. அதாவது நிரந்தரமான கருத்தடை முறைனா எப்படின்னா அறுவை சிகிச்சை மூலம் இனப்பெருக்க ஆற்றலை நீக்குதல், கருக்குழல் தடை, விந்துக்குழல் தடை, இதுதான் என்னென்னா கருத்தடை மற்றும் கருத்தடை முறைகள். நெக்ஸ்ட் என்னென்னா மருத்துவ ரீதியான கருக்கலைப்பு. மருத்துவ ரீதியான கருக்கலைப்பு என்னன்னா அதாவது அறுவை சிகிச்சையோ அதாவது எந்த ஒரு அறுவை சிகிச்சை இல்லாமல் அதாவது ஒரு கருவிகள் உள்நுழைத்தலோ இன்றி அதாவது விருப்பத்துடனோ அல்லது வேண்டுமென்றோ கருவளர்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு முறை தான் என்னன்னு சொல்லுவோம்னா மருத்துவ ரீதியான கருக்கலைப்பு. அப்போது இந்த மருத்துவ ரீதியான கருக்கலைப்பு அதாவது அவசியம் மற்றும் சில சமூக பயன் அதாவது பிரச்சனைகள் அதனால் கருக்கலைப்பு கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த இந்திய அரசு என்ன பண்ணாங்கன்னா இந்த கருக்கலைப்பை சட்டப்பூர்வமாக ஆக்கினாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆனால் அதாவது கருக்கலைப்பு சட்டப்பூர்வமாக ஆக்கினா கூட அது மருத்துவ ஆலோசனையின்படி செய்தால் அது ஓகே. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா போலி மருத்துவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இந்த கருக்கலைப்பை என்ன செய்யுங்கன்னா போலியாக செய்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மக்களுக்கு உயிருக்கு கூட ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக அது மாறுகிறது. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோன்னா மருத்துவ ரீதியான கருக்கலைப்பு அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பால்வினை நோய்கள். பால்வினை நோய்கள்னால் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ். இந்த பால்வினை நோய்கள்னால் இந்த பால்வினை நோய்கள் தொற்று உள்ளவருடன் மிக நெருக்கமான ஒரு பால்ரவு கொள்ளும் போது தான் என்ன வருதுன்னா அந்த தொற்று ஒரு ஆள்கிட்ட இன்னொரு ஆளுக்கு என்ன செய்து பரவுது. அதுக்கப்புறம் என்னென்னா அந்த கல்லீரல் பி அழற்சி, அதுக்கப்புறம் ஹெச்ஐவி தொற்று, இதெல்லாமே ஒன்லி பாலியல் தொடர்பு மூலமாக இல்லாமல் அதாவது ஒரு தாய்க்கு அந்த நோய் இருந்துன்னா அது என்ன செய்யுதுன்னா வளரக்கூடிய குழந்தைக்கும் போகுது. இன்னொன்று ரத்தம், அதாவது ரத்தம் கொடுக்கும் போதும் என்ன செய்யுதுன்னா அந்த நோய் ஒரு ஹெச்ஐவி அதாவது எய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது என்ன செய்யுதுன்னா ஒரு ஆள்கிட்டருந்து இன்னொரு ஆளுக்கு அது என்ன செய்யுது டிரான்ஸ்மிட் ஆகுது. இதை தான் நம்ம பால்வினை நோய்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பால்வினை நோய்கள் எப்படி பரவ ஒரு ஆள்கிட்ட அதாவது ரத்தம் செலுத்துதல், இன்னொன்று என்னென்னா ஒரு தொற்று கொண்ட தாயிடம் இருந்து குழந்தைக்கு என்ன செய்யுது இந்த பால்வினை நோய்கள் பரவுது. அதுக்கப்புறம் என்னென்னா இந்த பூஞ்சைகள் பாக்டீரியா இதனால் வரக்கூடிய பால்வினை நோய்கள் என்ன செய்யணும்னா நம்ம என்ன செய்யலாம் அதை ஈஸியாக என்ன செய்யலாம் மருந்துகள் அதாவது எதிர் மருந்துகள் மூலமாக என்ன ஆன்டிபயோட்டிக் அதன் மூலமாக நம்ம என்ன செய்யலாம் குணப்படுத்தலாம். ஆனால் இந்த வைரஸ்களினால் வரக்கூடிய இந்த பால்வினை நோய்களை நம்ம என்ன செய்ய முடியாது குணப்படுத்த முடியாது. ஆனால் எதிர் அதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ் மூலமாக நம்ம என்ன செய்யலாம் அதோட சிம்டம்ஸ் அதாவது அதோட அறிகுறிகளை நம்ம என்ன செய்யலாம் கட்டுப்படுத்தலாம். இதுதான் என்னது பால்வினை நோய்கள். நெக்ஸ்ட் இதை எப்படி வருமுன் காத்தல், அதாவது முன்பின் தெரியாதவுடன் நம்ம என்ன செய்யக்கூடாது நெருங்கிய உறவு கொள்ளுதல், அது தென் கருத்தடை முறைகளை பயன்படுத்துதல், இதனால என்ன செய்யுது இதனால நம்ம என்ன செய்யலாம் பால்வினை நோய்களை தடுக்கலாம். பால்வினை நோய்களை எப்படி வருமுன் காப்பதுன்னு படித்தோம், அதாவது முன்பின் தெரியாதவுடன் அதாவது நெருங்கிய பாலுறவு கொள்ளக்கூடாது, இன்னொன்று கருத்தடை முறைகளை பயன்படுத்தணும், அதாவது யாருக்காவது பால்வினை நோய் இருக்குது அப்படின்னு சந்தேகம் இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் மருத்துவரோட ஆலோசனையின்படி நமக்கு என்ன நம்ம என்ன செய்யணும்னா அதற்கு சிகிச்சை எடுத்தோம்னா நம்ம என்ன செய்யலாம் அந்த பால்வினை நோயிலேருந்து நம்மளை பாதுகாக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா கருப்பை வாய் புற்றுநோய். அதாவது இந்த கருப்பை வாய் புற்றுநோயின்னா
இது ஒரு வைரஸ்னால தோன்றுது. என்ன வைரஸ்னா மனித பாப்புலோமா வைரஸ், அதாவது ஹெச்பிவி ஹியூமன் பாப்புலோமா வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வைரஸ்னால தான் இந்த கருப்பை வாய் புற்றுநோய் என்ன செய்து உருவாகுது. இந்த கருப்பை வாய் புற்றுநோய் எதனால எல்லாம் வருதுன்னா பலருடன் பாலியல் தொடர்பு, ஃபர்ஸ்ட் ஒன் என்னது பலருடன் பாலியல் தொடர்பு, இரண்டாவது கருத்தடை மாத்திரைகளை நீண்ட நாட்களாக பயன்படுத்துதல். அப்போ ரெண்டு காரணங்களால கருப்பை வாய் புற்றுநோய் வருது. எதெல்லாம்னா ஒன்று என்னென்னா பலருடன் பாலியல் தொடர்பு, இரண்டாவது கருத்தடை மாத்திரைகளை நீண்ட நாட்களாக பயன்படுத்துதல். அதுக்கப்புறம் இந்த கருப்பை வாய் புற்றுநோயை நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னா தடுப்பூசிகள் மூலமாக நம்ம என்ன செய்யலாம்னா இந்த கருப்பை வாய் புற்றுநோயை நம்ம என்ன செய்யலாம் கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கப்புறம் வேறு எந்த முறைகளில் நம்ம எதை குறைக்கலாம்னா சத்தான உணவு, புகையிலை பயன்படுத்தல தவிர்த்தல், அதுக்கப்புறம் இளம் வயதிலே திருமணத்தை தவிர்த்தல், இதன் மூலமாக நம்ம என்ன செய்யலாம் சீரான உடற்பயிற்சி இதனால எல்லாம் என்ன செய்யலாம்னா இந்த கருப்பை புற்றுநோய் வராமல் நம்ம என்ன செய்யலாம் தடுக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா மலட்டுத்தன்மை. ஓகே, மலட்டுத்தன்மை அப்படின்னா தடையற்ற பாலிய இணைவாழ்வுக்கு பிறகு கருவறை இயலாமை அல்லது குழந்தை பிறக்க இயலாமை, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் மலட்டுத்தன்மை. இந்த மலட்டுத்தன்மைக்கான காரணங்கள் என்னென்னா பிட்யூட்டரி சுரப்பி, அதாவது பிட்யூட்டரி சுரப்பியை தான் நம்ம தலைமை சுரப்பி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஹார்மோன்கள் செக்ரீட் பண்ணக்கூடிய தலைமை சுரப்பி அப்படின்னு சொல்லக்கூடியது பிட்யூட்டரி சுரப்பி. அந்த பிட்யூட்டரி சுரப்பி அல்லது இனப்பெருக்க உறுப்புகளில் ஏதாவது கட்டிகள் உருவாதல், இதனால் என்ன ஆகுதுன்னா மலட்டுத்தன்மை உருவாகுது, ஃபர்ஸ்ட் ஒன். இரண்டாவது என்னன்னா இனப்பெருக்க ஹார்மோன்கள் உற்பத்தி குறைதல், அதாவது அல்லது மரபணுக்களில் ஏற்படக்கூடிய திடீர் மாற்றங்கள், மரபணுக்கள்னு சொல்லக்கூடியது ஜீன்கள், இந்த ஜீன்களில் ஏற்படக்கூடிய திடீர் மாற்றங்கள்னால என்ன ஆகுதுன்னா இந்த மலட்டுத்தன்மை உருவாகுது. மூணாவது என்னன்னா அதாவது இளம் வயதிலேயே சத்து குறைபாடான, அதாவது கரெக்டான உணவு சாப்பிடாம இருக்கிறது, சத்து ஊட்டச்சத்து குறைவு, அதாவது குறைவான இந்த உணவுகளை எடுக்கும்போது இதனாலே என்ன வருதுன்னா இந்த மலட்டுத்தன்மை உருவாகுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன படிக்க போறோம்னா இனப்பெருக்க துணை தொழில் நுட்பங்கள். இனப்பெருக்க துணை தொழில் நுட்பங்கள்னா என்னன்னா இனசெல்கள், அதாவது இனசெல்கள் அல்லது கருமுட்டைகளை உற்பத்தி செய்ய இயலாத நிலையில் இந்த அதாவது இனசெல்கள் அல்லது கருமுட்டைகளை அதாவது உடலுக்கு வெளியில் கையாண்டு கர்ப்பம் அடைய செய்யக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் இனப்பெருக்க துணை தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இனப்பெருக்க துணை தொழில்நுட்பம் மூலமாக மலட்டுத்தன்மையுள்ள தம்பதிகள் என்ன செய்யணும்னா குழந்தை பிறக்கிறதற்கு இது ஒரு அதாவது முக்கியமான ஒரு பயன்பாடாக இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த தொழில்நுட்பத்தில் பல முறைகள் இருக்குது. ஃபஸ்ட் ஒன்று என்னென்னா கருப்பையினுள் விந்தணுக்களை செலுத்துதல், ரெண்டாவது என்னென்னா உடல் வெளி கருவுறுதல், மூணாவது என்னென்னா கருமுட்டைகளை அதாவது நாளத்துக்குள் அதாவது அண்ட நாளத்துக்குள் செலுத்துதல், அதுக்கப்புறம் இனசெல்களை அண்ட நாளத்துக்குள் செலுத்துதல், நெக்ஸ்ட் என்னென்னா அண்டசெல் சைட்டோபிளாசத்தினுள் விந்து செல்களை செலுத்துதல், அண்டசெல் மற்றும் விந்துசெல் தானம், அதுக்கப்புறம் என்னென்னா வாடகை தாய்மை, இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்னா இனப்பெருக்க துணை தொழில் நுட்பங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன படிக்க போகிறோம்னா கருவின் குறைபாடுகளை கர்ப்பகால தொடக்கத்திலே நம்ம எப்படி கண்டறியலாம், அதாவது ஒரு கரு ஒரு தாயின் வயிற்றில் வளரும் போதே அதுக்கு என்னென்ன குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம், அதுக்கு சில முறைகள் இருக்குது. என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒன் மீயொலி வரியோட்டம், அதாவது மீயொலி வரியோட்டம். இந்த மீயொலி வரியோட்டம்னு சொல்லக்கூடியது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங். இதன் மூலமாக என்ன செய்கிறாங்கன்னா அதாவது இதன் மூலமாக அந்த கதிர்கள் அவங்க உள்ளே அனுப்புவதில்லை, என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மீயொலி வரைவியை பயன்படுத்தி அதாவது மூன்று மாத வளர்ச்சி, அதாவது அந்த குழந்தையோட மூன்று மாத வளர்ச்சியில் அந்த குழந்தைக்கு ஏதாவது குறைபாடுகள் இருக்கா, அதோட கருவோட பிறப்பின் தேதி, இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்கிறோம் அதை கண்டறியலாம். அப்போ அதுதான் மீயொலி வரியோட்டம். அதுதான் கருவின் குறைபாடுகளை தொடக்கத்திலே நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஃபஸ்ட்டு முறை, அதாவது மீயொலி வரியோட்டம். இரண்டாவது என்னென்னா பனிக்குட துளைப்பு, அதாவது இந்த பனிக்குட துளைப்புனா இனப்பெருக்க தொழில்நுட்பத்தில் ஒரு முதன்மையான ஒரு தொழில்நுட்பம், இதை தான் பனிக்குட துளைப்பு அப்படின்னு சொல்கிறோம். இந்த பனிக்குட துளைப்பு மூலமாக என்ன செய்கிறாங்கன்னா அதாவது வளர் கருவை சூழ்ந்துள்ள அந்த பனிக்குட திரவத்தில் எடுத்து மாதிரியை எடுத்து என்ன செய்கிறாங்கன்னா செக் பண்ணி அதுலேருந்து என்ன ஆகுதுன்னா அந்த குரோமோசோம் குறைபாடுகள் ஏதாவது குழந்தைக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா செக் பண்ணி அதை ஃபஸ்ட்லே கண்டறிந்து அதை சரி பண்ணுறதுக்கு இந்த அதாவது இந்த பனிக்குட திளைப்புன்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜி யூஸ் ஆகுது. தென் மூணாவது என்னென்னா கோரியான் நுண்ணீச்சி ஆய்வு. கோரியான் நுண்ணீச்சி ஆய்வுன்னா என்னென்னா
அதாவது தாய்சேய் இணைப்பு திசுவில் ஒரு சிறு ஆய்வு எடுத்து அதை என்ன பண்ணுறாங்கன்னா அதன் மூலமாக குரோமோசோம் குறைபாடுகளை என்ன செய்கிறாங்க, கண்டறிகிறாங்க. அதாவது கோரியான், கோரியான்னு சொன்னாலே தாய்சேய் இணைப்பு திசு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னா கரு கண்காணிப்பு கருவி. அதாவது கரு கண்காணிப்பு கருவின்னு சொல்லக்கூடிய இந்த கருவியின் மூலமாக குழந்தையோட, அதாவது தாயின் வயிற்றில் குழந்தையோட இதய துடிப்பு, அதாவது அந்த ஹார்ட் பீட், அதை என்ன செய்கிறாங்கன்னா கண்டறிகிறாங்க. அதுக்கு என்ன செய்கிறாங்க, இந்த கரு கண்காணிப்பு கருவியை பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா டாப்ளர் கருவி. அதாவது டாப்ளர் கருவின்னு சொல்லக்கூடியது ஒரு கையடக்க கருவி. இதன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தையோட ஹார்ட் பீட், அதாவது இதய துடிப்பு வீதத்தை என்ன செய்கிறாங்க, கண்டறிய பயன்படுத்துகிறாங்க. அப்போது நம்ம இந்த மூணாவது பாடத்தில் என்னென்ன படித்தோம்னா, அதாவது இனப்பெருக்க நலனுன்னா என்னன்னு படித்தோம். நெக்ஸ்ட்டு தேவை பிரச்சனை உத்திகள். அதுக்கப்புறம் பனிக்குட துளைப்புன்னா என்ன, பாலின விகிதம், பெண் கருக்கொலை மற்றும் பெண் சிசுக்கொலை, மக்கள் தொகை பெருக்கம் மற்றும் பிறப்பு கட்டுப்பாடு, கருத்தடை முறைகள். அதுக்கப்புறம் பால்வினை நோய்கள்னா என்னன்னு படித்தோம். கருவின் குறைபாடுகளை கர்ப்பகால தொடக்கத்தில் எப்படி கண்டறிஞ்சு அதை நீக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடத்தில் படிச்சிருக்கோம். தேங்க்யூ.